சென்னையில் நடைபெற்ற அனுஸ்ரீ ஹோம்ஸ் ஒருநாள் கிரிக்கெட் தொடர் போட்டியில் 16 அணிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். கோவையில் அனுஸ்ரீ ஹோம்ஸ், லயன்ஸ் கிளப், டைட்டல் சிட்டி, கொச்சினா ஆகியோர் சார்பாக கிரிக்கெட் போட்டி கொடிசியா பின்புறம் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. 16 அணிகள் கலந்து கொண்ட இப்போட்டிகள் 7 ஓவர் கொண்ட தொடராக நடைபெற்றது. நாக் அவுட் சுற்றுகளாக நடைபெற்ற இதில் இறுதிப் போட்டியில் லெவன் ஜெயின்ஸ் மற்றும் T7 ஆகிய அணிகள் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இதில் T7 அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக லயன்ஸ் கிளப் கூட்டு மாவட்ட பொருளாளர் ராம்குமார், பல்லப்பாளையில் ஊராட்சி மன்ற தலைவரும் லயன்ஸ் இயக்கத்தின் பசிப்பினி போக்கும் மாவட்ட தலைவருமான PS செல்வராஜ், நேரு நகர் லயன்ஸ் சங்க முன்னாள் தலைவர் செந்தில்குமார், லயன்ஸ் கிளப் டைட்டல் சிட்டி முன்னாள் தலைவர் முத்துவேல், லயன்ஸ் கிளப் அக்ஷயம் பொருளாளர் கர்ணன், லயன்ஸ் கிளப் டைட்டல் சிட்டி தலைவர் வெங்கடேசன், துணைத் தலைவர் தினேஷ்குமார், கொச்சினா செயலாளர் சேகர் ஆகியோர் கலந்து கொண்டு ரொக்க பரிசுகள், கோப்பை ஆகியவற்றை வழங்கினர். கனகராஜ் மற்றும் கோவை பிரபு ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் சிறந்த வீரர்களுக்கு ஹெல்மெட், கிரிக்கெட் பேட், குக்கர், ஆட் பாக்ஸ் உள்ளிட்ட சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டன. கோவை பிரபு, அனுஸ்ரீ ஹோம்ஸ் அண்ட் லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டைட்டல் சிட்டி அண்ட் கொச்சினா இணைந்து நடத்தும் மாபெரும் 2வது வருட கிரிக்கெட் போட்டி தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காலை முதல் மாலை வரை. இது 16 அணிகள் கோவையில் உள்ள 16 அணிகள் கலந்து கொண்டு இறுதிப் போட்டி இப்போ நடைபெற உள்ளது. முதல் பரிசாக 15,000 ரூபாய் மற்றும் ஒரு டிராஃபி, 2வது பரிசாக 7,000 ரூபாய் டிராஃபி, 3வது பரிசு 4,000 ரூபாய் டிராஃபி அண்ட் 4வது பரிசு 2,000 ரூபாய் டிராஃபி. இதில் வந்து டிராஃபி வந்து ஸ்பெக்ட்ரா பிளாஸ்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு மிகச்சிறந்த டிராஃபியாக இந்த வருஷம் வந்திருக்கு. அதே போல் சாலை விழிப்புணர்வு வாரம் அது கொண்டாடணும் சொல்லும்போது இந்த கொச்சின் அமைப்பைச் சேர்ந்த செயலாளர் சேகர் அவர்கள் அதற்குண்டான ஹெல்மெட்ஸ் கொடுத்துருக்காரு. அதுபோல் நிறைய நண்பர்கள் வந்து லயன்ஸ் கிளப்பை சேர்ந்த நண்பர்களும் மற்றும் கிரிக்கெட் போட்டி பிரபு அவரும் நிறைய இந்த குக்கர்ஸு, இந்த ஹாட் பாக்ஸ், இந்த மாதிரி நிறைய அன்பளிப்பெல்லாம் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. ஒரு மிகச்சிறந்த ஒரு விளையாட்டு உணர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது இந்த இடத்துல ஏன் நடத்துகிறோம் அப்படின்னம்னா, வருங்காலங்களில் இந்த மாதிரி இளைஞர்களை கொண்டு ஒரு கிரிக்கெட் குழுவானது நம்ம லயன்ஸ் சங்கத்தில் இணைத்து கிரிக்கெட் கிளப்புக்குன்னே தனியாக ஒரு டீம் ஒன்று ரெடி பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு கிளப் போட்டு நம்ம மல்டிப்புள் லெவலில் நம்மளோட கிரிக்கெட் வதையும் சேர்த்தணும், அதே மாதிரி அந்த இளைஞர்களுக்கு சேவை மனப்பான்மை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இது தொடர்ச்சியாக அடுத்த வருடம் முதல் இன்னும் பிரம்மாண்டமாக நடக்கும் என்று கூறிக்கொண்டு இங்கே கலந்து கொண்ட அனைவருக்குமே இந்த நேரத்தில் எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவிற்கு கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனுஸ்ரீ ஹோம்ஸ் நிர்வாக இயக்குனர் பிரபு மற்றும் ஸ்பெக்ட்ரா பிளஸ்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் MD மிஸ்டர் ராம்குமார், லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டைட்டல் சிட்டி அண்டு மல்டிபிள் ட்ரெஷரர் அவர்களையும் இந்த நேரத்தில் வருக என வரவேற்கிறேன். அதுபோல் பல்லப்பாளையம் பிரசிடெண்ட் செல்வராஜ் அவர்கள், சூலூர் டவுன் லயன்ஸ் கிளப் அவர்களையும் ஹங்கர் ரிலீஃப் DC இந்த வருஷம் எடுத்து RDC நல்லா பண்ணிகிட்ருக்காரு, அவர்களையும் இந்த நேரத்தில் வருக என வரவேற்கிறோம். அதே போல் நேரு நகர் அரிமா சங்கத்தை தலைவர், முன்னாள் தலைவர் மற்றும் முன்னாள் PRO செந்தில் அவர்கள், PRO செந்தில் அவர்களையும் இந்த நேரத்தில் வருக என வரவேற்கிறேன். அதுபோல் கொச்சினா செயலாளர், மாவட்ட செயலாளர் சேகர் அவர்களையும் மற்றும் டைட்டில் சிட்டி அரிமா சங்கத்தை சேர்ந்த தினேஷ்குமார் ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் அவர்களையும் மற்றும் கர்ணன் அக்ஷயம் கிளப் தலைவர் அவர்களையும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய UFCC நண்பர்கள், கிரிக்கெட் நண்பர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தினை உரித்தாக்கிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.